Hello friends, ellarkum vanakkam. Welcome to Dhruvan channel. Innikku Dhruvan channel la oru birthday vlog da namba paaka porom. Ennoda periya paiyanukku da birthday. Adukku cake select pandradhukaga da naanga indha shop vandirukom. Ipo naanga vandu butterscotch cake select pannittu adula name ella eludittu adha vandu vaangittu naanga veettukku kelambrom. இந்த கேக் வாங்கினது இல்லாமல் நான் கொஞ்சம் டிஷ்ஷஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் வீட்டில். அது எல்லாமே தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து நான் கொஞ்சம் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கப் கேக்கு. சாக்லேட் வெரைட்டியில் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இந்த கப் கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து ரெண்டு எக்கை வந்து உடச்சி இதில் போட்டுக்கிறேன். ரெண்டு எக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து சுகர் வந்து 200 கிராம் சுகரு வந்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். கையாலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் நான் வந்து பீட்டர் வச்சு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சுகரை வந்து நான் வந்து பவுடராக வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த முட்டையோட ஸ்மெல்லு போகணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட்லேயே பண்ணணுன்னாலும் விஸ்க்கு வச்சு ஹேண்டில் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கிளியராக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணி கரெக்டான டைமில் பேக் பண்ணி எடுத்தோம்னா 15 மினிட்ஸ் to 20 மினிட்ஸில் பேக் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப மாய்ச்சரான சாஃப்ட் கேக் வந்து ரெடி ஆகிடும். சுகரும் எக்கும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனாலும் வந்து சேர்த்தோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 125 ml ஆயிலு. இது எல்லாமே நான் கப் மெஷர்மெண்ட்லேயும் போடுறேன், அதே மாதிரி கிராம் அண்ட் ml மெஷர்மெண்ட்டும் இருக்குது. என்கிட்ட அந்த மெஷரிங் ஸ்கேல் இருக்கனால நான் அதில் மெஷர் பண்ணிட்டு அந்த கிராம் ml மெஷர்மெண்ட்லேயே எடுத்திருக்கேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டுலேயும் போடலாம். இப்போ வந்து அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 190 கிராமு, அந்த அளவு எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு வரும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சால்ட்டு. இதையும் வந்து நம்ம நல்லா சலித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் லம்ஸ் இருக்கும், அதனால் நல்லா வந்து நம்ம சலித்து எடுத்துடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து பட்டர் மில்க் வந்து ஒரு 250 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டர் மில்க்கை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கப் கேக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எண்டில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க பட்டர் மில்க்கை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து கப் கேக் கேஸில் வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் மில்க் வந்து மீதி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சியை வந்து பார்த்து பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ நான் இதை வந்து ஆல்ரெடி வந்து பட்டர் வச்சு தடவி வச்சுருக்கேன் கப் கேக் கேஸெல்லாம், அதில் வந்து இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ண தேவையில்லை, ஆஃப் வரைக்கும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் அது ரைஸ் ஆகி வரும். அதுக்காக எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டான மாய்ச்சரான சாக்லேட் கப் கேக் வந்து ரெடி ஆகிடும். டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்புறம் நான் அவன்லேருந்து எடுத்துட்டு அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் கப் கேக் ரெடி ஆச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பர்த்டே அன்றைக்கி முதல் நாள் நைட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரூமில் வந்து கொஞ்சம் பலூன்ஸு ப்ளோ பண்ணி அதில் வந்து ஹாப்பி 13, ஹாப்பி டீனு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேர்டிங்ஸ் எழுதி பலூன்ஸ் அவங்க ரூம்லேயே போட்டிருக்கேன். அதே மாதிரி அவங்க எந்திரிச்சு வர்ற பாதையிலையும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி பலூன்ஸை வந்து போட்டு வச்சுருக்கேன். டெக்கரேஷன் பெருசாக இல்லை, ஆனால் இந்த பலூன்ஸில் எழுதியிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தா ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸாக செஞ்சு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சாக்லேட் கப் கேக்கு, சாக்லேட்ஸு, எக் தோசா, பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோலு, அதுக்கப்புறம் பீனட் சட்னி, கார சட்னி, பணியாரம், ஒரு ஐஸ்கிரீம் சண்டேன்னு ஒரு ரெசிபி பண்ணலாங்கிறதுக்காக ஐஸ்கிரீமும் ஸ்ட்ராபெரியும் வச்சுருக்கேன். அப்புறம் குலோப் ஜாமுனும் முறுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஐட்டம்ஸு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதே மாதிரி இது எல்லாமே நான் வந்து ரிமம்பரன்ஸுக்காக ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அவங்க பெருசாகும் பின்னாடி அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி 80s கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ கிராண்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிமம்பரன்ஸாக இருக்கட்டும்னு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெம்பிள் போனோம். இந்த டெம்பிள் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதனால் இது வந்து ரொம்ப கவர் பண்ணல. ஈவினிங் போல் கேக் கட் பண்ணோம். அதுக்கு வந்து நான் ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தான் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா துருவன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.